உங்களுக்கு எப்பெல்லாம் அகங்காரம் எழுதோ போற போக்குல எவனையாவது வச்சு ஒரு அடி அடிச்சிருவாங்க. போற போக்குல விழுகும், போற போக்குல விழுகும். அட்டி என்ன அட்டி விழுகும் தெரியுமா? அப்படி விழுகும். அப்படி எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலையை நீங்க நினைச்சு பாருங்க, எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. யோசிக்கணும். முழுதுமாக நம்ம அர்ப்பணிப்போட நம்பிக்கையோட இருந்தோம்னா அந்த அதிசயங்கள் பூரா நிகழும். வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணணும். எப்படி நிகழும்? மொத்த கர்ம வினைகளையும் வச்சுட்டு அதையும் அழிக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் டக்குன்னு நடக்கணும். கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசைனா எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? வங் வங் கோடிதாசன் ஒருத்தர் திருப்பூர்ல தான் இருக்கிறாரு, காவிரி பாளையத்துல அவருடைய அந்த தியான பீடம் இருக்கு. அவர் லைஃப்ல நடந்த இன்னொரு சம்பவத்தை சொன்னா, இறைவன் மேல எவ்வளவு அன்பு, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ண தவறுகள்லாம் இப்பதான் உணரவே ஆரம்பிப்பீங்க. என்ன நடந்ததுன்னு சொல்ற நோட் பண்ணுங்க. மிக 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 முக்கியமான கதை, கூர்ந்து கவனிக்கணும். அவர்கள் கதைனா இது ஏதோ ஏதோ கதை அப்படி இல்லை, அவர் வாழ்க்கையில நடந்த கதை. கோடி சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய சிஷ்யப்புள்ளவர் வங் வங் கோடிதாசன் அவர் பேர். நல்ல நிலையில, உயர்ந்த நிலையில இருக்கிறாரு. 91 வயசு ஆகுது, இன்னும் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் நிலையில இருக்கக்கூடிய ஒரு மகான். இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த வழியா போகும்போது. அப்போ வந்து அவரு யார் பார்த்தாலும் அவ்வளவு நேரம் பேச மாட்டாரு. என்னன்னு தெரியல, நம்மளை பார்த்தோன்னே நம்ம வாலண்டியர்ஸோட போயிருந்தோம், எல்லாரையும் உட்கார வச்சுட்டாரு. உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசிட்டு 91 வயசுல இவ்வளவு தூரம் பேசுறாரு. டக்குன்னு புக் எடுத்துட்டு வாங்கிறாரு, உள்ள போறாரு, வர்றாரு. அவருக்கு என்னமோ நம்மளை அவ்வளவு பிடிச்சிருச்சு. நம்ம எல்லாத்தையும் ரொம்ப யங்கா வேற இருக்கிறோம், போய் உட்காந்து ஞானத்தை சொல்லுங்க, அதை சொல்லு. நம்ம இதுதான் ஹைலைட். நீங்க எவ்வளவுதான் கத்துக்கிட்டீங்கனாலும் பெரிய ஆட்களை பார்த்தா மதிப்பு மரியாதை கொடுக்கணும், காலையே விழுந்துடணும். ஏன்? அப்பதான் நீங்க கத்துக்காத பல கலைகளை அவங்க சொல்லி தருவாங்க. அந்த பணிவு தன்னடக்கத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னு கவனிங்க. அவரோட சின்ன வயசு 35 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் வங் வங் கோடிதாசன் வாழ்ந்த வாழ்க்கை என்பது வேற. 35 வயசுக்கு மேல கம்ப்ளீட்டா ஞானத்துக்குள்ள வந்துட்டாரு, உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாரு, அது வேற மேட்டர். ஆனா எந்த வாழ்க்கையை அவரை மாற்றியது, எந்த சம்பவம் அவரை மாற்றியதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. யார் தெரியுமா அவரோட வாழ்க்கையில குரு? யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு அவரோட வாழ்க்கையில சொல்லுங்க பாப்போம். உங்களோட இதை ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. அவர் வாழ்க்கையில ஒருவர் குருவாக இருந்தார், அவர் யார்? சும்மா ஜட்ஜ் பண்ணுங்க பாப்போம். சொல்லுங்க, நீ சொன்னீங்கன்னா தான் நான் போவேன், அடுத்து இல்லைன்னா போக மாட்டேன். இறைவன், அவர் மனைவி, காமன் மேன், ஈசன், சன்னு, ஆத்மா, சில்ட்ரன்ஸ், கஷ்டங்கள், அகத்தியர். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே ஓகே, போதும். நன்றி நன்றி, நல்ல ட்ரையே. இப்ப நானே சொல்லிடுறேன், அவருடைய வாழ்வில் குருவாக இருந்தது நாய், ஒரு நாய். நாய்னா ஏதோ கேவலமான வார்த்தைலாம் எடுத்து, கேவலமான வார்த்தை ஆக்கிட்டீங்க. நாய் என்பது நல்ல வார்த்தை தான், நன்றியுள்ள நாய். எப்படி நாய் குருவாச்சு அவரோட வாழ்க்கையில? இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த காலகட்டத்தில்? இந்த நாட்டு நாய்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் எடுத்துகிட்டு வேட்டைக்கு போவாங்க. முசல் பிடிக்கிறதுக்கு, முசல்னா என்ன, ரேபிட், முயல் பிடிக்கிறக்கா போவாங்க. அந்த நாய் நாட்டு நாய், இத்தினோண்டு சந்தோகம் உள்ளுக்குள்ள நேக்கா போய் பிடிச்சி தூக்கிட்டு வந்துடும், எங்க போச்சுனாலும் பிடிச்சிடும். அப்ப இந்த கோடிதாசன் ஐயா என்ன பண்றாரு, கூட இருந்த 2-3 பேரோட போறாரு. போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நாய் கூடயே வந்துட்டு இருக்கு ஒரு முயல். இங்கதான் ஜீவகாருண்யத்தை கரெக்டா நோட் பண்ணணும். நீங்க ஜீவகாருண்யம்னா என்ன 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 என்னன்னு அத்தனை பேருக்கு டவுட் இருக்கு, இதுதான் ஜீவகாருண்யம், கரெக்டா பிடிச்சுக்கோங்க. அப்ப அங்க போறாரு, போன உடனே ஒரு முயல் டங்னு ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடுது, போய் ஒரு ஒரு குழிக்குள்ள போய் ஒளிஞ்சிருச்சு. இவங்க போய் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க, எடுக்க முடியல. டக்குன்னு இந்த நாய் முயலை மட்டும் பார்த்துன்னா விடவே விடாது, எப்படியும் தூக்கிடும். அப்ப இந்த நாய் என்ன பண்ணுது, அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, அந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த முயலை குடிக்கிறக்கா உள்ள போகுது. உள்ள போகுது, முயல் கிட்ட போகுது, முயல் பக்கத்துல போகுது, முயலை பிடிக்கல. அப்படியே நின்னு முயலையே பார்த்துட்டு இருக்கு.
வெளியில வந்துருக்கு. இப்போ என்னடா அது நாய் போகுது பிடிக்க மாட்டேங்குது உங்களுக்கு ஒரே டவுட்டு, மறுபடியும் அனுப்புறாங்க வேற மாதிரி அனுப்புறாங்க, வேற ஒரு குழி வழியா உள்ள போகுது, முயலை பார்க்குது, எல்லா முயலையும் பிடிக்கிறாங்க நாய், அந்த முயலை மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுது, வெளியில வந்துருது அந்த நாய். கோடிதாசன் ஐயா கூட போன ஒருத்தர் டக்குன்னு கையில வந்து ஒரு கிளவுஸ் ஒன்று மாட்டிட்டு உள்ளுக்குள்ள கை விட்டு படாரண முயல அப்படி தூக்குறாரு. தூக்குன உடனே கையில இருக்கக்கூடிய ஒரு கத்தியை வச்சு அப்படியே அறுக்கிறாரு, அந்த கழுத்தை அறுக்கிறாரு. அறுக்கும் போது அந்த குடல் வெளியில வருது, குடல் வெளியில வரும்போதுதான் தெரியுது அந்த முயலுக்கு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து ஒரு குழந்தை அவனோட வயிற்றுக்குள்ள இருந்தது. அதனாலதான் அந்த நாய் அதை அவ்வளோ கரெக்டா சென்ஸ் பண்ணி பக்கத்துல போனோடனே இது நிறைமாத கர்ப்பிணியா இருக்கே, நம்ம இதை கடிச்சு தூக்கினோம்னா இதோட உயிர் போயிருமே அப்படின்னு நினைச்ச உடனே அந்த நாய் அதை தூக்கல. புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், தூக்கல அது. ஆனா இவனுங்க என்ன பண்றாங்க, கையில எடுத்தோடனே அறுத்தோடனே உள்ளுக்குள்ள ஒரு உயிர் இருக்குன்றது தெரியுது. கோடிதாசன் ஐயாக்கு அப்படியே முகமே மாறுது. ஒரு நாய்க்கு இருக்கு புத்தி, ஒரு நாய்க்கு இருக்கு, ஒரு உயிரை கொல்லக்கூடாது, அது நிறைமாத கர்ப்பிணியா இருக்கு, அதுக்கும் உயிர் இருக்கேன்னு சொல்லி ஒரு நாய்க்கு இருக்கிற புத்தி நமக்கு இல்லையேன்னு சொல்லி அன்னைக்கு விட்டவர் தான். அன்னையில இருந்து நான் வச்சு சாப்பிடல, முயல் வேட்டைக்கு போல, எல்லா உயிரிலும் தன் போல நினைக்க ஆரம்பிச்சு நீ உயர்ந்த கட்டத்துக்கு போயிட்ட. இப்ப குருநாதரை பத்தி பேசிட்டு இருந்தேன்ல, குரு என்பவர் எப்படி இருக்கணும், ஏது இருக்கணும், உங்க வாழ்க்கையில குரு என்பவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். மிகப்பெரிய ஆட்களுக்கெல்லாம் நாய் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குருவா இருந்திருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்கள்கிட்டலாம் பொய் சொல்லி என்னமோ எனக்கு கிடைக்க போகிறது இல்லை. இருக்கிற வரைக்கும் உருப்படியாக வாழுங்க. இந்த வாழ்க்கையை எப்படி உருப்படியாக வாழணும், எல்லா உயிர்களையும் தன் போல கருதி நீங்கள் வாழும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். பல உயிர்களோட சாபக்கேடுகளை வாங்கிட்டு இருக்கீங்க நீங்கள், பல உயிர்களோட சாபக்கேடுகளை வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு நேற்று வந்து 1800 குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபா மெட்டீரியல் மேலே கொண்டு போய் அந்த ஆதிவால் மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இது நானும் போயிருந்தேன், முன்னாடி கொடுத்தது வேற, மறுபடியும் போய் கொடுக்குறோம், அது அவங்களுக்கு பத்தலைன்னு சொல்லி. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கும்போது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வேற ஒரு சம்பவம் நடந்தது, வாழ்க்கையே வேற மாதிரி கொண்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா, என் லைஃப் அனுபவம் எதுக்கு உங்களுக்கு, நீங்கள் இதில் பேசிக்க அவங்க புரிஞ்சுக்கோங்க. பல பேர் உடல் அளவில் மன அளவில் காயப்பட்டு கவலைப்பட்டு செலவுக்கு பணம் இல்லாம எங்கேயோ போய் பிறக்க வச்சிருக்கு பாருங்க, அந்த கர்மா, அந்த கர்மா பிறக்க வச்சிருக்கு பாருங்க.